எப்போதும் என் கண் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே எப்போதும் என் கண் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டேன் என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டேன் எப்போதும் என் முன்னே உம்மைதான் நிறுத்தியுள்ளே எப்போதும் என் முன்னே உம்மைதான் நிறுத்தி ஆராதனை உமக்கே நாலெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாலெல்லாம் ஆராதனை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, தேவனாகி கர்த்தரின் நாளிலே நமக்காய் அவர் கொடுக்கின்றதானே அவருடைய வசனமானது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 10 அதிகாரத்தில் 30 வசனம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய வேத வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய முடிவை நிர்ணயிக்கக்கூடியது ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன் முடிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் துவங்கினவர்கிட்ட வந்தால் மட்டும்தான் நம்முடைய முடிவு என்னவா இருக்குன்றது தெரியும். இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிதுன்னு நினைக்கிறவங்க தான் இஷ்டத்துக்கு வாழ்வாங்க, யாரை வேணும்னா நாசம் பண்ணுவாங்க, யாரை வேண்டுமானாலும் பிரியமெல்லாம் அழிப்பாங்க, அதை பற்றி அவங்களுக்கு பயம் இல்லை. ஆனால் தேவனுக்கு பயந்தவர்கள் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி அவர்கள் நீதியாய் நடப்பார்கள். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, மற்றவர்களை அழிக்கணும்னு நினைக்கிறவன் இந்த பூமியில் இருக்க மாட்டான். ஆனால் நீதிமான் அப்படி இல்லை, நீதிமான் என்றும் அசைக்கப்படுதுலன்னா பூமியில் மட்டும் இல்லை, அவன் பிரியமெல்லாம் என்றென்றைக்கும் வாழும்படியாய் மரணத்தில் கூட அசைக்கப்படாதவனாய் அவன் அசைக்கப்படாத வாழ்வுக்குள்ள கடந்து போறான். ஆனா துன்மார்க்க அப்படி இல்லை, இந்த உலகத்தில் மரணம் என்ற ஒண்ணு அவனை மூழிச்சுன்னா அவன் என்றைக்கும் வசிப்பதில்லை, ஆனா நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிரியமல்லே, வசிப்பதில்லை என்ற இடத்துல கர்த்தர் நம்மளை வைக்காம அசைக்கப்படுறதில் என்ற இடத்துல கர்த்தர் வச்சா இருப்பார். இதற்கு தெய்வத்துக்கு நன்றி சொல்லி, பா நீதிமானாய் என்னை மாற்றினவர், அசைக்கப்படாத வாழ்க்கை தந்ததற்காய் நன்றி என்று பிரியமானவர்களே இந்த தெய்வத்தோடு கூட சேர்ந்து வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நாமம் மகிமை அடையற்றும். அன்று இந்த காலை வழியிலே எங்களுக்கு கொடுத்த அற்புதமான வாக்குறுதிக்காய் நன்றி. நீதிமான் என்றும் அசைக்கப்படுறதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. நீங்க கொடுத்த ஜீவ வார்த்தைக்காய், கொடுத்த நிறைவான ஆயுசுக்காக நன்றி. தீர்க்க ஆயுசாவும் பிள்ளைங்க வாழட்டும். அப்படி நீங்க செய்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை தரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எப்போதும் என் கண் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே. God bless you, church. Have a blessed day. God bless you. மறக்காத படிக்கு பிரியமல்லே, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.